ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்தான நாமத்திலே 73வது குடியரசுத்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே டெய்லி டிவோஷன், தோஸ் ஹூ டோல் த கரெக்ட் ஆன்சர் சி எஸ்டர்டே ஆர் கெட்சி ஏஞ்சலும் பின்சி ஜாய் ஜீவா பல்லடம் விஜேந்திரன் மதுரை ஜாய் அண்ட் ரோஸ் சோஃபி ரங்கி எஸ்தர் குணா தூத்துக்குரன் ஜான்சன் அசிரியா தூத்துக்குரன் அன்ன மேரி சென்னை தாஸ்ஹீரா சென்னை ஜெஸ்லின் மரியா சென்னை துலீப் சிங் சென்னை கிருபா ஏஞ்சலின் விழுப்புரம் ரோஷன் சான் கலையரசி கிரேஸ் ரமேஷ் பெங்களூர் அமுதா பிலிப் அந்தமான். காட் பிளஸ் ஆல் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் டெய்லி டிவோஷன். சகரியா 2:8 உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை ஒருவர் தொட்டாலே ஆண்டவரை தொட்டதற்கு சமம் என வேதம் கூறுகிறது. ஆண்டவருக்கு உங்கள் மீது கொள்ள பிரியம். ஆண்டவர் இவ்வளவு நேசிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரின் பங்கு, அவரின் சுதந்திரம். உபாகமம் 32:9-10 இப்படியாய் சொல்கிறது, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாலான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். எந்த ஒரு தகுதியும் இல்லாத நம்மை மகன் மகள் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. நாம் ஆண்டவரின் கண்மணிகள். எந்த மனிதனும் உங்களை காயப்படுத்த தீங்கு செய்ய அவர் விடமாட்டார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 9:10 சவுல் என்பவன் கர்த்தருடைய பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். உங்களையும் காரணமில்லாமல் பகைத்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களா? உங்களால் அவர்களை எதிர்த்து நிற்க பலன் இல்லையா? அவர்களிடம் பணபலம், ஆள்பலம், அதிகார பலம் இருக்கிறது, அவர்களை என்னால் எதிர்த்து நிற்க முடியாது, என்னிடத்திலே பலன் இல்லை என்று நினைக்கிறீர்களா? ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியவில்லையே என்று தவிக்கிறீர்களா? உங்கள் ஆத்துமாவை வியாகுலப்படுத்தும் எந்த மனிதனையும் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கான வேலையை ஆண்டவர் செய்து முடித்து விடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் தமஸ்குவின் வீதியிலே சந்திக்கிறார். வானத்தில் இருந்து ஒரு வெளிச்சம் திடீரென்று அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. பயந்து நடுங்கி தரையிலே விழுகிறான். அப்போஸ்தலர் 9:5 இப்படியா சொல்கிறது, ஆண்டவரே சவுனோடு பேசுகிறார், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். சவுல் துன்பப்படுத்தினது கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் சவுலுக்கு தெரியாது அவர்களை தொட்டால் ஆண்டவர் இறங்கி வருவார் என்று. நீங்கள் இப்படி நினைக்காதீர்கள். நமக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்கிறதுக்கு சொந்தக்காரன் இல்லையே, எனக்காக யார் பேசுவாங்க, எனக்குன்னு யார் நியாயம் கேட்பாங்க, என்னை காரணமில்லாமல் துன்பப்படுத்துகிறார்களே, எனக்குன்னு யாருமே இல்லை என்று சொல்லி நினைக்காதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக வந்து நிற்பார். சவுல் கண் தெரியாத குருடனாக மாறுகிறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். பிற்காலத்திலே சவுல் பவுலாக மாறி ஆண்டவருக்கென்று ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 41:12 எப்படியா சொல்கிறது, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். உங்களை அவர்கள் தொடவில்லை, ஆண்டவரின் கண்மணியை தொட்டதினால் அவர்கள் அட்ரஸ் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆண்டவர் ஒரு நாளும் உங்கள் எதிராளியிடம் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஒருவேளை நாம் தவறு செய்தால் யோபு 5:17-18 இப்படியா சொல்கிறது, அவர் நம்மை சிட்சிக்கிறார், காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் நம்மை செல்லமாக அடித்து திருத்துகிறார். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் நம்மை துன்பப்படுத்துவதற்கு காயப்படுத்துவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள உறவு மிகவும் நெருக்கமானதாக இருந்தால் உங்களை தொட்டால் அது ஆண்டவரை தொட்டதற்கு சமம். நீங்கள் கலங்காதீர்கள், நீங்கள் யாருக்கும் பதிலடி கொடுக்காதீர்கள், ஆண்டவர் உங்கள் காரியத்தை பார்த்துக் கொள்வார். சங்கீதம் 121:5 இப்படி ஆய் சொல்கிறது,
அவர் நமது வலது பார்சத்தில் நிழலாயிருக்கிறார். உங்களை கண்ணும் கருத்துமாய் காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இன்னும் கிறிஸ்துவுக்குள் பலப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்ற வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி சுவாமி. தீய மனிதர்களால் துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைய கேள்வி, சவுலை ஆண்டவர் எந்த பட்டணத்தின் அருகில் சந்தித்தார்? ஏ தமஸ்கு, பி கொரிந்து, சி எருசலேம், டி யோப்பா. தினந்தோறும் இது போல ஒரு கேள்விக்கு பதிலளித்து தங்க காசை பரிசாக பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.